அதாவது எறும்புலாம் வருது, இதெல்லாம் போட்டா எறும்பு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது அஞ்சு விதமான ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணலங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க, அதாவது எனக்கு நித்திமல்லி செடியில் பூவே வரமாட்டேங்குது, ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த தண்ணியை கொடுங்க, தொடர்ந்து பூக்காத செடியும் பூக்கும். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய செடி வளர்ச்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் வந்து செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதனால தான் நம்ம மாடித்தோட்டம் நிறைய பேர் வந்து நம்ம இப்போல்லாம் வந்து மாடித்தோட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பண்ணுறீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயமும் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறியை வந்து நிறைய ரசாயன உரங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கை முறையில் என்னெல்லாம் சத்து செடிக்கு கொடுக்க முடியுமோ இயற்கையான முறையில் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு காயும் எடுத்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் நான் வந்து நிறைய வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது இயற்கை முறையில் நான் என்ன என்னுடைய செடிகளுக்கெல்லாம் கொடுக்குறனோ அதை ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செடி வந்து வளர்க்குறதுன்றது மண்ணை நோண்டி செடியை வச்சுட்டு போயிடுறது இல்லை, தண்ணி ஊற்றுறது இல்லைங்க. அந்த செடிக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து ஒவ்வொன்றா நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த செடியினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது நம்ம எந்த நோக்கத்துக்காக வைக்கிறோம், காய் வரணுமா, பழம் வரணுமா, பூ வரணுமா, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ஒரு செடியும் ஒவ்வொரு விதம், அதாவது ஒரு குழந்தை மாதிரி அதை நம்ம பார்க்கணும். இந்த செடிக்கு எதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இதனுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த உரமாக இருந்தாலும் கொடுத்தோம்னா தான் நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி அது நம்மளுக்கு வளர செய்யும். அந்த வகையில் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதாவது நீங்கள் இந்த ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செடிக்கு என்னெல்லாம் நம்ம சத்துக்கள் கொடுக்கணும் அதோட ரொம்ப முக்கியம். நான் ஒரு அஞ்சு விதமான சத்துக்கள் வந்து செடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், அதுவும் வேஸ்ட்டான பொருளை வச்சு தான் நான் வந்து நம்ம வீட்டு நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடியோக்கான சமம். நான் என்னுடைய தோட்டத்துக்கு நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல பலன் கொடுத்த அந்த அஞ்சு ஃபெர்டிலைசரை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு நம்ம செடிக்கு தேவையான அஞ்சு விதமான ஃபெர்டிலைசரை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து ஒவ்வொன்றா நான் எது எதுக்கு நல்லதுன்றதை நான் ஒன்றொன்றா சொல்ல போகிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி இதை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வந்து லைனாக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய பையன் வந்து அப்பத்துலேருந்து கேட்டுருக்காப்புல, எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல் இருக்குமா, இது ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து குடிக்கட்டுமா அப்படின்ட்டு. எனக்குமே அப்படி தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரிங்க, இப்போ நம்ம வந்து எந்த ஃபெர்டிலைசர் வந்து எதுக்கு நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அதாவது நம்ம வீட்டில் தோட்டத்துங்களில் வீட்டுங்களில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இந்த முருங்கைக்கீரை. இதை தான் நான் வந்து செடிங்களுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன சத்து இருக்குன்றத சொல்கிறேன். முதல்ல ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுங்க. இதை வடிகட்டியும் கொடுக்கலாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து என்ன சத்துக்கள் இருக்குன்றத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது NPK, அந்த சத்துக்கள் வந்து செடியோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு சத்துக்கள். இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம தோட்டத்துக்கு செடிகளுக்கு கொடுத்துட முடியும். அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயந்தான். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி இல்லைங்க. இங்கே பாருங்கள், அஜினமோட்டோ, இந்த அஜினமோட்டோ தண்ணி தான் இது, கலந்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து இந்த தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டுடுங்க. நைட்டே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பூச்செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணும், காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நம்ம பூச்செடிக்கு மட்டும் இதை கொடுங்க. ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பூ வருது. எனக்கு வந்து போன வீடியோவில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நித்திமல்லி செடியில் பூவே வரமாட்டேங்குது, ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த தண்ணியை கொடுங்க, தொடர்ந்து பூக்காத செடியும் பூக்கும். இது அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த அஜினமோட்டை தண்ணி. அடுத்து இது என்னன்னு பார்க்குறீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இது வந்து டீ தூள் தண்ணிங்க.
ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி டீ தூள் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில கொண்டு வந்து நம்ம ரோஸ் செடி பூக்கள் செடிகளுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப நல்லா வந்து செடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். அதாவது இதில் வந்து நிறைய தழைச்சத்து எல்லாம் இருக்கு, செடியினுடைய வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் செடி பார்க்கறதுக்கு. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர் இது. தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. அதாவது எறும்புலாம் வருது, இதெல்லாம் போட்டால் எறும்பு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எறும்பு வராத அளவுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான டீ தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து நைட்டே ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் கொடுக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு எறும்பு வர்றதுக்கான வேலையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் தோர்ப்பு தான் இருக்குது. இனிப்பு வந்து, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பால் டீ தூள் சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டீ எடுத்துப்பாங்க. அந்த திப்பி எடுத்துகிட்டு வந்து செடிக்கு போடுவாங்க. அப்படி போடுறதுனால எறும்பு கண்டிப்பாக வரும். ஒன்று பால் வடை, ரெண்டாவது அதில் இருக்க இனிப்பு, இது ரெண்டுத்துக்காக அந்த எறும்புகள் வந்து நிறைய அந்த தொட்டிக்குள்ளே இருக்கும். அதனால அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி போடுறதா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அந்த டீ தூள் திப்பியை வந்து நல்லா அலசிடுங்க. அலசிட்டு வெறும் திப்பியை மட்டும், அந்த பால் வாடெல்லாம் இல்லாத அளவுக்கு திப்பியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அப்பவும் எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சத்தும் வந்து அந்த அளவுக்கு அதில் இருக்காதுங்க. ஏன்னா அதில் பாதி சத்து நம்ம இப்போ எடுத்துடுறோம், அலசி கிழிசி எடுத்துடுறோம், அதில் சத்து இருக்காது. இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொடுங்க. ஏன்னா பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் உங்களுக்கு காசு செலவு ஆக போகிறதில்ல. நம்ம செடிகளுக்கு தானே பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த செடிங்களுக்காக. ஒரு ரெண்டு ஸ்பூன் டீ தூள் ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால ஒன்றும் ஆகிடாது. இது வந்து ரொம்ப தலைசத்து இருக்குது, செடி வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது என்னன்னு பார்க்குறீங்களா, இதுவுமே வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தினந்தோறும் ஊற்றக்கூடிய அந்த கழுவி ஊற்றக்கூடிய தண்ணி தான். அதாவது அரிசி கழுவி ஊற்றக்கூடிய தண்ணி தான். இந்த அரிசி கழுவின தண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறி செடி, பழச்செடி, பூச்செடி எல்லா விதமான செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பூக்கள் வந்து நல்லா அதிகமாக வரணுன்னாலும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர் வந்து. இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. அடுத்து இது என்னன்னு பார்க்குறீங்களா, இதுவுமே வந்து டீ தூள் தண்ணின்னு நினச்சிடாதீங்க, இது டீ தூள் தண்ணி இல்லைங்க, பீட்ரூட்டு தண்ணி. அதாவது நம்ம சீவம் இல்லைங்களா, அந்த தோலேருந்து நான் வந்து நைட்டே வந்து எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இறங்கி அந்த சாயெல்லாம் சத்துக்கள்லாம் இறங்கி இந்த தண்ணி இப்படி இருக்குது. இந்த தண்ணியில் என்ன இருக்குது, சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியமும் போரானும் அதிகமாக இருக்குங்க. நம்மளுடைய செடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அஞ்சு விதமான சத்துக்களை பற்றி நான் வந்து தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது எல்லாமே ஒரு செடி வளர்ச்சி, ஒரு செடியினுடைய காயாக இருந்தாலும் பூக்களாக இருந்தாலும் அதிகப்படியாக வரணும்னா இது அஞ்சு விதமான சத்துக்களும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நினைக்கிற அளவுக்கு வந்து விவசாயம் பண்ண முடியும். இது அஞ்சு விதமான ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணலைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் இது அஞ்சுமே நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு எந்த சத்துமே தேவைப்படாது. நீங்கள் வந்து மண்புழு உரம் வாங்க வேண்டாம், கம்போஸ்ட் வாங்க வேண்டாம், மாட்டு எரு வாங்க வேண்டாம், இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து இயற்கை வந்து அதிகமான சத்துக்களை வந்து இதில் கொடுத்துருக்கு. இதை நம்ம செடிகளுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட் வந்து அமோகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த நான் சொன்ன அந்த அஞ்சு ஃபெர்டிலைசரை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து செடிகளுக்கு கொடுங்க. அதாவது நம்ம வந்து தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு லைட்டான ஒரு சத்துக்கள் போயிட்டே இருக்கணும். இப்போ பூமியில் இருக்கிற செடிகள்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே பூமியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூடவே நம்ம வந்து ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து விவசாயிகள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் அந்த செடியை வந்து வளர்க்க முடியுது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி. அந்த வகையில் நம்ம ஒரு தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடியில் அந்த மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படி ஒன்றுமே சத்துக்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு லைட்டான ஒரு சத்து போயிட்டே இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் நம்ம சத்துக்கள் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதிலிருந்து காய்கறியோ இல்லை பூவோ எதுவுமே எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து லைட்டான சத்துக்கள் தான், ரொம்ப ஹெவியான
சத்துக்கள்லாம் கிடையாது. இந்த சத்துக்களை வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே அந்த ரிசல்ட் என்னன்றது தெரியும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதனுடைய ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான வீடியோவை நான் தனித்தனியாக போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த அஞ்சு விதத்தையும் ஒரே வீடியோவில் கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு செடி வளரல, ஒரு பூ வரலன்னா என் வீடியோ உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஈஸியான முறையில் நான் வந்து என் ஃபெர்டிலைசர் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன், போட்டிருக்கிறேன். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஃபெர்டிலைசர்லாம் எது எதுக்கு நல்லது, எந்த செடிக்கு கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். அதனால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், இதனால் நம்ம பைசா செலவு பண்ணாமல் ஈஸியாக நம்ம செடிகளுக்கு சத்து நிறைய தரக்கூடிய வகையில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் நிறைய பேருக்கு இது தெரியணுன்றதுக்காக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு மூணு வீடியோ வரும், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.